தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினார். பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது குடும்பத்தினருடன் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். அப்போது திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கேப்டனின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன், இளைய மகன் சண்முக பாண்டியன் ஆகியோர் புதுப்பானையில் பொங்கலிட்டு படையிட்டும் சூரிய பகவானை வணங்கியும் வழிபாடு செய்தனர். தொடர்ந்து விஜய் பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் கேப்டனிடம் ஆசி பெற்றனர். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்லை, அலசிப்பாரு நீ உலகத்தில். தனது இல்லத்தின் வெளியே திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோர் தொண்டர்களை சந்தித்தனர். அப்போது தொண்டர்கள் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து கழக தொண்டர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சர்க்கரை பொங்கலை வழங்கினார். தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழெடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். பொங்கல் கொண்டாட்டத்தின் இறுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், 2021 தீமுத்து சிறப்பான ஆண்டாக அமையும் என்றார். மேலும் தேமுதிகவில் இருந்து குப்பைகள் வெளியே சென்று விட்டதாகவும் தற்போது இருப்பவர்கள் அனைவரும் முத்துக்கள் எனவும் அவர் தெரிவித்தார். முதல்ல அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக சார்பாகவும் கேப்டன் சார்பாகவும் எங்கள் குடும்பம் சார்பாகவும் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொங்கல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு திருநாள். ஏன்னா தமிழ்நாடு வந்து விவசாயம் சார்ந்த பூமி, விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் நம்ம நாடு நல்லா இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த விவசாயிகளையும் விவசாயத்துக்கு பயன்படும் நமது மாடு ஏர் கலப்பை போன்றவற்றை தொழுது சூரிய பகவானுக்கு வேண்டுவது தான் நம்மளுடைய பொங்கல். ஸோ இந்த பொங்கல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரோனா பீதியிலிருந்து வெளியே வந்து மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்பாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2021 இந்த தை பிறந்த இந்த முதல் நாளிலிருந்து எல்லாரும் சுதந்திரமாக ஆரோக்கியமாக எல்லா வளங்களும் நலங்களும் பெறணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். வெற்றி பொங்கலாக இருக்கும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பொங்கலாக தேமுதிகக்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சேன். உங்களுக்கே தெரியும் போனவங்க எந்த கட்சிக்கு போயிருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும், அதை வேற நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் என்ன ரீசனுக்காக அவங்க போகிறாங்க, என்ன ரீசனுக்காக அவங்க சொல்கிறாங்கன்றது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இந்த பாருங்கள், எங்களை சுற்றி இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் முத்துக்கள், இவங்க தான் எங்கள் முத்துக்கள். அதனால் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறத பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. கேப்டனுக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் தேமுதிகல என்றைக்கும் இருப்பாங்க, அதனால் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறது இந்த நேரத்தை தெரியும்.